வணக்கம் இன்றைக்கி பொன்னியின் செல்வன் மூலமாக சோழர்களுடைய புகழ் வெளிச்சம் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பரவி இருக்குது பொன்னியின் செல்வன் எப்படி வந்து ராஜராஜ சோழனுடைய பெருமையை காண்பிக்கிறதோ அப்பேற்பட்ட பெருமையை ராஜராஜ சோழன் அடைவதற்கு அந்த அவனுடைய முன்னோடிகளான மிக முக்கியமாக கருதப்படுகின்ற ஆதித்த கரி ஆதித்த சோழன் ஆதித்த கரிகாலன் இல்லை ஆதித்த சோழன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய அந்த அஸ்திவாரம்தான் பிற்கால சோழர்களுடைய மிகப்பெரிய அந்த வரலாற்றை சொல்கிறது சோழர்களுடைய காலம் பொற்காலம் என்று அறியப்படுகிறது ஆதித்த சோழனுடைய அப்பா விஜயாலய சோழன் காலத்தில் நடைபெறுகின்ற திருப்புரம்பிய போர் அந்த போரில் ஆதித்த சோழன் அதாவது விஜயாலய சோழனுடைய மகன் ஆதித்த சோழன் காட்டிய மிகப்பெரிய வீரம்தான் வரகுண இரண்டாம் வரகுண பாண்டியனுக்கும் பல்லவ மன்னனான அபராஜிதவர்மனுக்கும் ஏற்பட்ட அந்த போரில் அந்த போரில் அபராஜிதவர்மன் கூட விஜயாலய சோழன் வந்து தோழமையாக தோளோடு தோல் நின்று போர் புரிகிறான் அப்பாவுக்காக ஆதித்த சோழன் செல்கிறான் ஏன்னா விஜயாலய சோழனுடைய வயது முதிர்ந்த காலத்தில் ஆதித்த சோழன் தான் உடன் இருக்கிறான் கூடவே கங்கை மன்னன் பிரதிபிபதி அந்த மன்னனுடைய அந்த போரில் இறந்து போய் விடுகிறான் நாம் இந்த பொன்னின் செல்வனில் பார்க்கும்போது கூட அந்த இறந்து போன மன்னனுடைய பள்ளிப்படை கிட்ட அந்த பாண்டிய நாபத்துதவிகளெல்லாம் சேர்ந்து இந்த சபதம் எடுக்கிறாங்க பகை மன்னனுடைய பள்ளிப்படையிலேயே பகைவனை அழிக்கிறதுக்கான இதில் இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் பொன்னியின் செல்வன் படத்தில் அவர்கள் சேர்ந்து வரகுண பாண்டியனை தோற்கடிக்கிறார்கள் இதில் என்ன விஷயம்னா இந்த பல்லவ மன்னனுடைய பகுதியானது தொண்டை மண்டலம் கிட்டத்தட்ட வடக்கு பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய காஞ்சிபுரம் வேலூர் அதன் பிறகு சென்னை அதுக்கும் வடக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே கங்க மன்னன் என்பவன் அவனும் வடக்கு பகுதியை சேர்ந்தவன் இங்கே இந்த திரப்புரம்பியத்தில் நடைபெற்ற போர் கும்பகோணத்துக்கு அருகாமையில் மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியை யாருக்கு செய்தது பலனை யாருக்கு கொடுத்ததுன்னா சோழர்களுக்கு தான் கொடுத்தது பாண்டிய மன்னன் தோற்கடிக்கப்படுகிறான் பாண்டியனுடைய அந்த நிலங்கள் எல்லாம் இவருக்கு ஆதித்த சோழன் போரிட்ட அதாவது விஜயாலய சோழனுக்கு வருகிறது அதன் பிறகு ஆதித்த சோழன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பல்லவ மன்னர்களுடையும் போரிட்டு மிகப்பெரிய இடத்தை தொண்டை மண்டலத்தை அதன் பிறகு ராஷ்டிரகூடர்களுடைய எல்லை அதாவது இன்றைய கீழை கர்நாடகா பகுதி வரைக்கும் இருந்த ராஷ்டிரகூடர்களுடைய எல்லை வரைக்கும் சென்று இதுக்கப்புறம் பாண்டியர்களுடைய எல்லை இப்படியாக ஒரு மிகப்பெரிய எல்லையை அவனுடைய ஆட்சியின் கீழே வருகிறது சோழர்கள் பிற்காலச்சோழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆதிக்கமானது அடுத்த ஒரு அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கான ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு அஸ்திவாரமானது அந்த காலகட்டத்தில் தான் போடப்படுகிறது இவரை பற்றிய பல செப்பேடுகள் நமக்கு நாம் திருவாலங்காட்டு செப்பேடுகள் அந்த செப்பேடுகள் ஆதித்தனுடைய போர் திறமைகளை பற்றியும் அவர் போர் முறையை பற்றி அதுவும் குறிப்பாக திருப்புரம்பிய போரில் பல்லவ மன்னனுக்காக போரிட்ட பிறகு பல்லனே பல்லவனை எதிர்த்து போரிடுகின்ற அந்த போரானது ஒரு மயிர்கூச்சேறிய சாகச போர் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக ஆனை மேலிருந்து ஆதித்த சோழன் காட்டிய அந்த ஒரு மிகப்பெரிய வீரம் மிகப்பெரிய பலம் அது வந்து போரினுடைய வரலாற்றில் ஒரு சாகச வரலாற்று என்று சொல்கிறார்கள் இதை பற்றியும் பல இடங்கள் இருக்குது சரி போர் மட்டுந்தானா அப்படி சொன்னால் போர் நிச்சயம் ஒரு மன்னனுக்கு போர் மிக முக்கியம் ஏன்னா தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் ஆட்சியை நிறைநிறுத்த வேண்டும் இந்த மாதிரி தொண்டை மண்டலத்திலையும் அதன் பிறகு கொங்கு மண்டலத்திலையும் அவன் வந்து அபராஜிதவர்மன் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்துகிறான் கொங்கு தேச அரசர்கள் என்ற குறிப்பேட்டில் இந்த நம்முடைய ஆதித்த சோழனுடைய வரலாறு இருக்கு அது மட்டும் இல்லை சஹியாத்ரி மலை தொடங்கி காவிரி கரையோரம் சஹயாத்ரி மலைன்னா மேற்கு மலை தொடர்ச்சி அதாவது காவிரி குடகு தான் தொடங்கும் மேற்கு மலை தொடர்ச்சி மேற்கு மலை தொடங்கி காவிரியினுடைய கரையோரமாக நூற்றி எட்டு சிவாலயங்களை உருவாக்கியவன் எழுப்பியவன் என்ற ஒரு மிகப்பெரிய பெருமை ஆதித்த சோழன் இருக்குது மிகப்பெரிய சைவ சமயத்தவர்களாக பிற்காலத்தில் சோழர்கள் உருவாவதற்கு அதன் பிறகு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது ஒன்பதாம் நூற்றாண்டினுடைய அந்த ஆதித்த சோழன் பொது ஆண்டு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள பல விஷயங்களை செய்திருக்கின்றான் குறிப்பாக அண்ணாமலையாருடைய திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய கருவறையை திருத்திய பெருமையும் இவருக்குத்தான் உண்டு அது மட்டும் இல்ல குமரியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இவருடைய குலப்பெயர் கொண்டு அந்த கல்வெட்டு காணப்படுகிறது அவருக்கு பேர் என்ற பேரில் ராமனுடைய கோவிலும் கோதண்டராமர் கோவில் என்ற பெயரில் பல இடங்களில் இந்த கோவில்கள் கற்றளிகள் கல்லாலான கோவில்கள் காணப்படுகிறது இதில் மிக முக்கியமான விஷயம் குமரியெல்லாம் இவருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து தன்னுடைய ஆத்ம நண்பனாக அவருடைய ஆத்ம நண்பனாக விளங்கிய சேரப்பகுதியை சேர்ந்த தானு ரவி என்று சொல்லக்கூடிய சேரமணனும் இவரும் மிகப்பெரிய ஒரு நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போல் தொண்டை நாடு ஜெயித்தவுடனே மிகப்பெரிய புலவர்கள்லாம் பாடக்கூடிய விஷயம் தொண்டை நாடு பாவினை ராசகேசரிவர்மன் அப்படி இவருக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கராச்சாரியாரனுடைய பிரதம சீடராக விளங்கிய குமரிலப்பட்டனுடைய சீடர் சுரேஸ்வரரும் பிரபாகரனும் அவர்கள் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த ஞானிகளுக்கும் புரவலராக அவர்களை ஆதரித்து வளர்த்தவன் ஆதித்த சோழன் என்று வரலாற்றில் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது இந்த மிகப்பெரிய அந்த அஸ்திவாரம் தான் பிற்காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு எழுநூறு ஆண்டு கால பிற்கால சோழனுடைய வரலாறு நாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஆனால் மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனை கொண்ட சைவத்தையும் வளர்த்து வைணவத்தையும் வளர்த்து அதே சமயத்தில் தன்னுடைய போர் வலிமையும் காட்டிய ஒரு மன்னன் என்று சொன்னால் ஆதித்த சோழன் விஜயாலய சோழன் அதாவது ஆதித்த சோழனுடைய அப்பா அவனுடைய காலத்தில் அதை துவங்கிய பிற்கால சோழனுடைய வரலாறு மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்க முடிகிறது என்ன ஆவணங்களோடு கிடைக்கிறது அதுதான் மிக முக்கியம் அடுத்து இன்னொரு வாரத்தில் வேறொரு மன்னனுடைய விவரத்தை வணக்கம்